வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வகுப்பாசிரியர்கள் அனைவரும் தங்கள் வகுப்பு மாணவர்களின் மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணணுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை வந்து எப்படி வந்து எம்இஎஸ் ஓப்பன் பண்ணி நம்ம வந்து கம்ப்ளீட் செய்வது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வரக்கூடிய சர்ச் பாக்ஸில் emis.tnschools.gov.in டைப் பண்ணிங்க அப்படின்னா எம்இஸ்க்கான வெப்பேஜ் ஓப்பன் ஆகி, இதில் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல உங்கள் ஸ்கூலுக்கான யூசர் ஐடியும் அதாவது எம்இஸ் நம்பரையும் உங்கள் ஸ்கூலுக்குரிய பாஸ்வேர்டையும் கொடுத்துட்டு லாக்இன் அப்படிங்கிறத கொடுங்க. இப்போ நான் லாக்இன் அப்படிங்கிறத கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டை வந்து டெஸ்க்டாப் மோடுக்கு மாற்றிக்கோங்க. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, மேலே இருக்கக்கூடிய இந்த மூணு டாட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரோ பண்ணிவிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா, இல்லை டெஸ்க்டாப் சைட்டுன்னு சொல்லிட்டு இருக்குது, இந்த டெஸ்க்டாப் சைட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இப்போ வந்து நான் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாக்இன் பண்ணுறேன். லாக்இன் பண்ணோடனே உங்கள் ஸ்கூலுக்கான வெப்பேஜ் ஓப்பன் ஆகு. இதில் வந்து கடைசியாக இருக்கக்கூடிய இந்த மூணு லைனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் நிறைய ஆப்ஷன் வரும். அதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டூடெண்ட் கிளிக் பண்ணோடனே அதில் வந்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். அதில் வந்து ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டு அப்படிங்கிற கீழே இருக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டு வந்து கீழே காட்டு. கீழே வந்து கிளாஸ் கேட்டிருக்கு. அதில் வந்து எந்த கிளாஸுக்கு நீங்கள் வந்து அப்டேட் பண்ணணுமோ அந்த கிளாஸை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் தேர்டு ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறத கொடுக்குறேன். கொடுத்தீங்க அப்படின்னா தேர்டு ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்டுடைய நேமு, அதே போல் அவங்களுடைய கிளாஸு, அவங்களுடைய ஃபோன் நம்பர் எல்லாமே வந்திருக்கு. அதுக்கு ஃபோன் நம்பருக்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வெரிஃபை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எல்லோ கலர் பாக்ஸ் ஒன்று வந்திருக்கு. இந்த வெரிஃபை அப்படிங்கிறத கொடுத்து தான் நம்ம இப்போ வெரிஃபை பண்ண போகிறோம். இந்த வெரிஃபை அப்படிங்கிறத கொடுத்துருங்க. கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபோன் நம்பர் இருக்குது. அந்த ஃபோன் நம்பரை வந்து நீங்கள் என்ன பண்ணலையா அப்படின்னா, கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ரீசன் அப்படிங்கிற இடத்துல வந்து ஃபாதர் நேம், ஃபாதர் நம்பரா, மதர் நம்பரா, இல்லை ரிலேஷன் நம்பரா, இல்லை அதர்ஸ் நம்பரான்னு போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சென்ட் ஓடிபி அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். ஒருவேளை இந்த மொபைல் நம்பர் தப்பாக இருக்குங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, சேஞ்ச் மொபைல் நம்பர்னு கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த நம்பரை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான வழிமுறையும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இது இந்த இடத்துலேயே வச்சுட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து மொபைல் நம்பர் கரெக்டாக இருக்குது. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சென்ட் ஓடிபி கொடுக்க போகிறேன். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ரிலேஷன் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிவிட்டு இது யார் நம்பர் அப்படிங்கிறத கொடுங்க. இது வந்து மதர் நம்பரு. ஸோ மதர் அப்படிங்கிறத கொடுத்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சென்ட் ஓடிபி அப்படிங்கிறத கொடுக்குறேன். சென்டு ஓடிபி கொடுத்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா ஓடிபி சென்டு சக்ஸஸ்ஃபுல்னு வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேரண்ட்ஸ்க்கு நீங்கள் ஃபோன் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களுக்கு வந்திருக்கக்கூடிய அந்த ஓடிபி நம்பரை வந்து கேட்கணும். கேட்டுட்டு இந்த இடத்துல வந்து அந்த நம்பரை நான் டைப் பண்ணணும். இப்போ நான் டைப் பண்ணுறேன். ஸோ ஒரு ஆறு இலக்க டிசிட் வரும். டைப் பண்ணிவிட்டு இந்த சப்மிட் ஓடிபி அப்படிங்கிறத கொடுக்கணும். ஸோ சப்மிட் ஓடிபி கொடுத்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இது வந்து சப்மிட் ஆயிரு. ஸோ உங்களுக்கு அப்டேட் ஆனோடனே நம்பர் பக்கத்தில் ஒரு டிக் மார்க் வந்திருக்கு. இது மாதிரி வந்துருச்சு அப்படின்னா அந்த பையனுக்கு வந்து மொபைல் நம்பர் சக்ஸஸ்ஃபுல்லாக வெரிஃபை ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ இந்த முறையில் பயன்படுத்தி அனைத்து மாணவர்களுக்கும் நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வெரிஃபை ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து மொபைல் நம்பரை வந்து நீங்கள் என்னென்னா வெரிஃபை பண்ணானே, இது வந்து ரொம்ப முக்கியமானது. எனவே இந்த மொபைல் நம்பரை வந்து கரெக்டாக வெரிஃபை பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். நன்றி.